வணக்கம். மதுபிதாவின் காற்றுவெளி. இன்றைய நமது சிறுகதை நேரம் கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சிறுகதை புலிக்கட்டம். அவன் கைகள் பின்புறமாக கட்டப்பட்டிருந்தன. தன்னை சுற்றிலும் உள்ள புறவெளியில் பனி இறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தான். திரட்சி திரட்சியாக வெண்மை படர்ந்து நிரம்புகின்றது. குளிரின் குணத்தால் வீடுகள் கூட உருமாறத் தொடங்குகின்றன. சிவப்பு நாளி ஓட்டு வீடுகள் வளைவுகள் இறங்கும் வெம்பா வீட்டின் செங்கற்களை ஈரமாக்கி வெறிக்கச் செய்கின்றன. மூன்று தெருக்களும் பிரியும் முனையில் இருந்தது அந்த மைதானம். அவனை தவிர அந்த மைதானத்தில் இப்போது நின்று கொண்டிருப்பவை இரண்டு மரங்கள்தான். அவன் கைகள் புங்கை மரத்தில் கட்டப்பட்டிருந்தன. உதடு வெடிக்க அவனையும் குளிர் பற்றி கொண்டிருந்தன. உறக்கமற்ற வான் கோழியொன்று குவக் குவக் என்றபடி தெருவில் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தான். வான் கோழியின் அசைவு தெருவையே சலனம் கொள்ளச் செய்கிறது. நீளும் பின்னிரவில்தான் நிலா வெளிப்பட்டிருக்கின்றது. முகத்தில் சரியும் தலைமயிரை நீக்கக்கூட கைகளை அசைக்க முடியாது. வெகு வலுவாகவே கட்டியிருந்தார்கள். புங்கை மரத்தில் காய்கள் சடைசடையாக தொங்குகின்றன. பூக்களின் வாடை வேறு. மூன்று தெருவினுள்ளும் தன் போக்கில் அலைகிறது காற்று. எல்லா ஜன்னல்களும் அடைக்கப்பட்டிருந்தன. வானம் நீலம் இருண்டு கருத்து வெடித்தபடியே நகர்கிறது. புங்கை மரத்தின் பட்டையைப் போல அவனும் மரத்தோடு சேர்ந்து போயிருந்தான். மரத்தின் இலைகள் விரலை அசைத்தபடியிருந்தன. உடம்பின் அடிபட்ட காயங்களில் ஈரக்காற்று புகுந்து வேதனை கொள்ள வைக்கின்றது. தன் கால்களை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான். காற்று தூக்கி எறியப்பட்ட ஓலைப்பெட்டியை அறுக்கும் சப்தம் கேட்டபடியே இருந்தது. வயசாளியின் இருமலும் தொடர்ந்த புலம்பலும் கேட்கின்றன. அவன் உடம்பில் இரண்டு எறும்புகள் இறங்கத் தொடங்கியிருந்தன. புங்கை மரத்தின் பூக்களின் அடியில் உறங்கிக் கொண்டிருந்த ஜோடி எறும்புகளாக இருக்கக்கூடும். கருத்த கட்டுக்கட்டான வயிற்றோடு எறும்புகள் அவன் நெற்றியில் வந்து நின்று மரத்தின் உருவம் திடீரென மாறிவிட்டது போல திகைப்படைந்து கீழே இறங்க வழியின்றி அலையத் தொடங்கின. வெகு வேகமாக முகத்தின் பரப்பில் எறும்புகள் ஊர்ந்து காது வழியே தோளில் இறங்கி திரும்பவும் முகத்துக்கே வந்தன. எறும்பினை ஒருபோதும் இத்தனை அருகில் கண்டதே இல்லை. நுட்ப வசீகரமும் உருண்ட கண்களுமாக அவற்றின் அலைச்சல் தீவிரமாகின்றது. உடல் முழுவதும் எறும்பின் பிடியில் சிக்கி சிலிர்த்தது போலாகியது. அவன் இச்சையின்றியே முகம் சுருங்கி விரிகின்றது. இரண்டு எறும்புகளும் நுண்ணிய கால்களால் முகத்தை பற்றி கொண்டு நகர்கின்றன. வழியின்றி மீண்டும் மரத்தின் கிளைகளை நோக்கி நகர்ந்தன எறும்புகள். இந்த இரவின் சில மணி நேரங்களுக்கு முன்பு அவன் கூட ஈர ஓடுகளை பற்றி இப்படித்தான் நகர்ந்து கொண்டிருந்தான். அப்போதே காற்றில் குளிர் இருந்தது. சுவர் சுவராக கடந்து மேற்கு வளைசலில் அவன் இரவில் போய்கொண்டிருக்கும் போது பூசணி கொடிகளில் பூக்கள் இரவில் பூத்து விடுவதை பார்த்தான். பின்பனி காலத்தில் கேட்பாரற்ற பூசணிக்காய்களின் மீது இலைகள் படர்ந்து மறைக்கின்றன. நாய்களும் கூட அடங்கி மண்ணில் முகத்தை புதைத்து உறங்குகின்றன. அவன் இடுப்பில் இருந்த சூரிக்கத்தியை உருவி சுவரில் படர்ந்த கொடிகளை வெட்டியபடியே நடந்தான். சுவர்கள் பொதுமியிருந்தன. பின்கட்டில் உலர வைத்த தானியங்கள் கொத்த கோழிகளற்று காய்கின்றன. நீர்த்தொட்டிகளின் சலனமற்ற நீர் நட்சத்திரங்களை காட்டிக்கொண்டிருந்தது. தன் முகத்தையும் அதில் பார்த்து கொண்டான். சாக்கு படுதாக்கள் தொங்கும் தொழுவத்தில் இறங்கும்போது மாடுகள் விழித்து கொண்டுதான் இருந்தன. தாங்கு கல் வழியே ஏறி ஓட்டின் மீது உட்கார்ந்து கொண்டான். மெல்ல நகர்ந்து ஏறியதும் மைதானத்தின் புங்கை மரங்களும் வேத கோயிலின் மணிக்கூண்டும் கண்ணாடி ஜன்னல்களும் தெரிந்தன. இரண்டடுக்கு ஓட்டுச் சரிவினுள் புறாக்கள் இருக்கின்றதா என பார்த்தான். ஓட்டை மிதித்து நடந்தால் புறாக்கள் விம்மி குரல் எழுப்பிவிடும். மரத்தூசுகள் அடர்ந்த அந்த பொந்தில் புறாக்கள் இல்லை. குருவி முட்டை தென்பட்டது. வெகு அலட்சியமாகவும் தைரியமாகவும்
ஓட்டின் மீது உட்கார்ந்திருந்தான். அவன் ஏறியிருந்த வீட்டில் பெண்கள் மட்டுமே இருந்தார்கள். அந்த வீட்டில் கொடுக்கல் வாங்கல் ரொக்கம் எப்போதும் உண்டு. ஆண்கள் மாதம் ஒரு நாள் வசூலுக்கு போய்விடுவார்கள். இன்று அது தெரிந்துதான் வந்திருந்தான். குனிந்து கண்ணாடி ஓடு வழியாக உள்ளே பார்த்தான். கருப்பேறிய தரை தெரிந்தது. அறையின் ஒரு மூலையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது போலும். வெளிச்சம் தரைக்கு வருவதும் போவதுமாக இருந்தது. கிழக்கு ஓடு ஒன்றை எடுத்து விட்டால் உள்ளே இறங்கிவிடலாம். ஓடு சரியாக சொருகப்பட்டிருந்தது. கத்தியை கொடுத்து நம்பினான். ஓடு உடைப்பட்டது. பாதி ஓட்டை கையில் எடுக்கும்போது எதிர்மாடியிலிருந்து பூனை தாவி அடுத்த ஓட்டில் நடந்தது. வாளை சுருட்டியபடியே அவனை பார்த்தபடியே போனது. உடைப்பட்ட ஓட்டின் வழியே காற்று குபுகுபுவென புகுந்து வீடெங்கும் நிறைகிறது. விளக்கின் வெளிச்சமில்லை. அவன் ஈர ஓடுகளை பற்றி உள்ளே இறங்க வழி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராமல் கை வைத்திருந்த ஓடு உடைந்தது. எழும் முன்பு வரிசையாக ஓடுகள் உடையும் சப்தத்துடன் உயரத்திலிருந்து வீட்டினுள் விழுந்தான். பெண்கள் சப்தத்துடன் எழுந்து கொண்டார்கள். மூத்தவள் கதவை திறந்து தெருவில் கத்தியபடி ஓடினாள். தெருவில் அரவம் கேட்கும் முன்பு எழுந்து ஓட முயன்றான். யாரோ அவன் கால்களை குறிவைத்து ஊன்று கம்பை வீசினார்கள். கால்கள் மடங்க தெருவில் விழுந்தான். நாய்களின் தூக்கம் கலைந்த கரைப்பும் குழந்தைகளின் அழுகையொலியும் கேட்கத் தொடங்கின. அவன் தலைமயிரை பற்றியிருந்த கரம் ஒரு வயசாளியினுடையதாக இருந்தது. அரிக்கேன் விளக்குகளுடன் வந்த சிலர் தூரத்தில் வெறித்து கொண்டிருந்தார்கள். பெரியவள் ஓடும்போது தள்ளிய கோழி கூட்டிலிருந்த குஞ்சுகள் எதையும் அறியாது மேயத் தொடங்கியிருந்தன. முகத்துக்கு எதிராக தீக்குச்சியை கிழித்து காட்டியதும் அவன் கண்களை மூடிக்கொண்டான். ஓங்கி அறை விழுந்தது. ஆள் அடையாளம் சுலபமாக கண்டுவிட்டார்கள். பெண்கள் களையாத உறக்கத்துடன் அவிழ்ந்த சேலைகளை கட்டி கொண்டிருந்தார்கள். பிடரியை பிடித்து தள்ளியபடி அவனை மைதானத்தில் இருக்கும் புங்கை மரத்தில் கட்டி வைக்க கூட்டி போன போது எப்போதுமே உறங்கிக் கொண்டிருக்கும் குருடன் எழுந்து எதையோ விசாரித்தபடி அருகில் வந்து கொண்டிருந்தான். அவன் குரல் இரவு பூச்சிகளின் அறுபட்ட சப்தத்தை ஞாபகப்படுத்தின. உறங்கிய நாய்களை திட்டியபடியே வந்தான் குருடன். நிறைய பணமும் தங்கமும் வைத்திருப்பதாக எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்த அந்த குருடன் தன் படுக்கையிலேதான் எல்லாவற்றையும் வைத்திருந்தான். எப்போதும் உறங்கியபடி கிடக்கும் அவன் குரல் கசப்பும் பிசுபிசுப்பும் கொண்டிருந்தது. அருகில் வந்து அவன் முகத்தில் விரல்களை பதித்து அலையும் குருடனின் விரல்கள் மண்புழுவின் நெளிவை போல இருந்தன. அசூசையாக இருந்தது. பெருமூச்சு விட்டபடியே திட்டினான் குருடன். தனியே வீட்டுக்கு போகும் வரை பேசியபடியே நடந்த குருடனுக்கு பின்னால் அவனை தள்ளி கொண்டு வந்து புங்கை மரத்தில் கட்டினார்கள். அம்மாவின் பின் ஒளிந்து பார்த்து கொண்டிருந்த சிறுமிகளில் ஒருத்தியை அவன் பார்த்தபடியே இருந்தான். அவள் அம்மாவிடம் கள்ளப்பைய என்னையவே பார்க்கும் என சினிங்கினாள். சிறுமியின் முகத்தை சேலை மறைத்து கொண்டது. உறக்கம் கலைந்த இரண்டு சிறுவர்கள் மரத்தின் எதிரே இருந்த கல்லில் உட்கார்ந்து அவனை பார்த்தபடியே இருந்தார்கள். ஒடிசலான கண்ணம் ஒட்டிய உருவத்தை கள்ளன் என அவர்கள் ஒருபோதும் நினைவு கொண்டதில்லை. அவன் தலைமயிர் சரிய குனிந்திருந்தான். காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனை கூட்டி போகும்போது உடன் போக வேண்டுமென சிறுவர்கள் பேசிக்கொண்டார்கள். கூட்டம் கலைந்திருந்தது. அந்த சிறுவர்களை வீட்டுக்குள் விரட்டிவிட்டு பெரியவர் கல்லில் உட்கார்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார். வீட்டு பெண்கள் அழுத்தபடியே கலைந்து போகும்போது அவன் மனைவியின் சாயல் கொண்ட ஒருத்தி கூட அந்த கூட்டத்தில் கலைந்து போனாள். வீட்டில் விளக்கை பெரிதாக தூண்டிவிட்டு உறக்கம் வரும் வரை அவர்கள் இனி பேசி கொண்டிருப்பார்கள் என தோன்றியது. சிகரெட் புகை அவன் முகத்தை சுற்றியது. நாக்கில் சிகரெட் சுவை தானே ஊறியது. காற்றை கிழித்து கொண்டான். வீட்டில் இந்நேரம் மனைவி உறங்கி இருப்பாள். அவளுக்கு குழந்தைகள் மேல் எப்போதும் ஆசைதான். 8 வருஷமாகியும் குழந்தை இல்லை. இப்போதும் ஒரு சிறு பெண்ணைப் போல யார் வீட்டிலாவது திருகை சுற்றி கொண்டிருப்பாள். அவளுக்கு மிகச் சிறிய கண்கள். அவள் பெட்டியில் உலர்ந்த தாளம்பூ மடல் கிடப்பது கூட ஏனோ ஞாபகம் வருகிறது. திடீரென ஏற்பட்ட அதிர்வென்று ஊர் அடங்காமலேதான் இருந்தது. அந்த இரண்டு எறும்புகள் அவன் தலைக்கு வருவதும் மேலேறுவதுமாகவே அலைந்தன. பனி கால்களின் இறங்குவதை உணர்ந்தான். பறவைகள் எதுவும் அடையாத மரமாக இருந்தது.
கட்டி வைக்கப்பட்ட அவனுக்கு காவலாக யாராவது ஒருவர் மட்டும் மைதானத்தில் இருக்கலாம் என பேசிக்கொண்டார்கள். எப்போதோ பல வருடங்களுக்கு முன்பு பிடிபட்டு கட்டி வைக்கப்பட்ட கள்ளன் ஒருவன் உதடுகள் வெடித்து குளிர் தாங்காது செத்து கிடந்ததை யாரும் இன்னும் மறக்கவே இல்லை. அந்த மரம் இப்போதில்லை, பெண்களின் பயத்தால் வெட்டுப்பட்டு போனது. ஆனால் இறந்து போன கள்ளன் இரவெல்லாம் கடுமையாக முணங்கினான். திடீரென வெறிவந்தது போல கத்துவான். மரத்தையே சாய்த்து கொண்டு ஓடுபவன் போல மூர்க்கம் கொள்வான். சமயங்களில் தானே பலருடன் பேசிக்கொண்டது போல பேசிக்கொண்டிருந்தான். அப்போதும் நல்ல பனிக்காலம், நடமாட்டம் மற்ற தெருக்கள். அவன் குளிரை பேயை விரட்டுவது போல இரவெல்லாம் திட்டியபடி இருந்தான். அவன் சப்தம் ஓய்ந்து இறந்து போன போது ஊரில் வெம்பா அடர்ந்து போயிருந்தது. 3 நாட்களுக்கு அவன் உடல் ஊரிலே கிடந்தது. ஆள் அடையாளம் தேடி தெற்கு பக்கம் போனவர்களும் திரும்பிவிட்டார்கள். அவன் முதுகில் தேளின் உருவத்தை பச்சை குத்தியிருந்தான். அந்த கள்ளன் யாரென்று தெரியவே இல்லை. அவனை அந்த ஊர்க்காரர்களே சேர்ந்து எரித்து வைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த வருடம் ஊரில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் வந்ததையும் ஊரின் பல வீடுகளில் தேள் உதிர்ந்ததையும் கண்டார்கள். அந்த மடங்கிய கால்கள் பெண்களின் ஞாபகத்தினுள் புதையுண்டிருந்தது நெடுங்காலமாய். அதன் பிறகு இப்போதுதான் அவர்கள் இன்னொருவனை பிடித்திருக்கிறார்கள். காவலுக்காயிருந்து ஓர் இடத்தில் நிற்காமல் நடப்பதும் கைகளை சொடுக்கிக் கொள்வதுமாக இருந்தான். அவன் விரல்களில் பாம்பு மோதிரமிட்டிருப்பது அவனுக்கு தெரிந்தது. காவலுக்கு இருந்தவன் சமயங்களில் அவன் அருகில் வந்து தலைமயிரை பற்றி தூக்கி மூச்சு வருகிறதா என பார்த்து கொண்டான். பனி அதிகமானதும் காவல்காரனும் போய்விட்ட பின்பு அவன் மட்டும் நின்றிருந்தான். விழித்திருக்க இருக்க பசியும் தாகமும் அதிகமாகிக் கொண்டே போனது. அந்த சிறுவர்கள் இன்று இரவு உறங்க மாட்டார்கள் என்றே தோன்றியது. அவன் சிறுவனாக இருந்தபோது உறங்குவதை விடவும் ஊர் சுற்றுவதிலேதான் விருப்பப்பட்டான். உறங்குவதாயினும் காட்டு வெளியின் கோயில் படிகளிலோ வைக்கோல் போரில் புரண்டோ உறங்க விரும்பினான். ஐயாவின் பழக்கமும் அப்படியே இருந்தது. ஊரில் கிடைபோடும் கீதாரிகள் வரும் காலத்தில் ஐயா அவர்களோடு காட்டில்தான் தங்குவார். அவனும் உடன் போவான். கீதாரிகளுடன் காட்டில் உறங்கும்போது அதிசய கனவுகளின் ஊற்று கசிந்து பெருகத் தொடங்கும். கீதாரிகள் ஐயாவுக்கு பயந்தார்கள். காட்டில் சாப்பாட்டு ருசி மாறிவிடும். நிலா வெளிச்சத்தில் மணலில் ஐயா 18ஆம் புலிகட்டம் வரைவார். மணல் கோடுகள் கட்டமாகும். கீதாரிகள் அவரோடு விளையாட பயந்தார்கள். சிவக்குளம் கீதாரி ஐயாவோடு விளையாடினான். ஐயாவுக்கு புலிகள், கீதாரிக்கு ஆடு. புலியாட்டம் தொடங்கியது. ஐயாவின் புலிகளால் ஒரு ஆட்டை கூட தொட முடியவில்லை. ஆடுகள் புலியை அடைத்து விட்டன. 7 ஆட்டம் தொடர்ந்து புலிகளே அடைபட்டன. கீதாரி ஜெயித்து கொண்டே இருந்தான். 8வது ஆட்டத்தில் கீதாரி தற்செயலாக ஐயாவின் கண்களை பார்த்தான். கோபமும் குரோதமும் கொண்ட அந்த கண்கள் புலியை ஞாபகப்படுத்தின. 8வது ஆட்டத்தில் வேண்டுமென்றே புலி ஆடுகளை வெட்ட வழிபண்ணி ஆடினான் கீதாரி. ஐயாவுக்கு கோபம் அதிகமானது. விட்டு கொடுத்து விளையாட வேண்டியதில்லை என அதட்டினார். அடைப்பட்ட 1 புலி மட்டுமே மிஞ்சிய போது கீதாரி ஆட்டத்தை நிறுத்திவிட்டு மல்லிக்காஃபி போடத் தொடங்கினான். தூரத்தில் கிடையாடுகள் தரை பார்த்து அசைவட்டு நின்றன. ஐயா அடைப்பட்ட புலிகளை பார்த்தபடியே இருந்தார். நெருப்பு கள்ளி நின்று வெடித்து செத்தைகளில் தாவியது. பூதாகரமான நிழல்கள் தோன்றி மறைந்தன. மல்லி வாடை கொதித்தது. சூடாக மல்லிகாப்பியை குடித்து விட்டும் ஐயா தோற்றுத்தான் போனார். கீதாரி ஆடுகளுக்கு நடுவில் உறங்கப் போனான். அவனும் ஐயாவும் புலிக்கட்டத்தின் பக்கமே படுத்து கிடந்தார்கள். விளையாட்டில் புலியாக மாறியிருந்த கற்கள் இப்போது வெறும் கற்களாக இருந்தன. ஐயாவுக்கு உறக்கம் கொள்ளவே இல்லை. புரண்டு கொண்டே இருந்தார். கீதாரி ஆடுகளுக்குள் பதுங்கி வரும் உருவத்தை பார்த்தபடியே படுத்து கிடந்தான். ஐயாதான் கையில் கத்தியோடு ஆடுகளுக்குள் பதுங்கி கீதாரி படுத்து கிடந்த இடத்துக்கு போய்கொண்டிருந்தார். ஆடுகள் உடம்பை நெளித்து கொண்டன. கோளை ஒழுகும் மூக்கை ஐயா மேல் உரசி நின்றன ஆடுகள். ஐயா அருகில் வந்து எழும்போது கீதாரி ஆடுகளை விரட்டுவது போல எதிர்ப்பக்கம் சூ சூ என குரல் கொடுத்தான். கத்தியை இடுப்பில் சொருகி கொண்டு ஐயா தீப்பட்டி கேட்டபடியே இன்னொரு ஆட்டம் போடலாமா என கேட்டார். அவன் அந்த இடத்திலே ஐயா காலில் விழுந்து
எதுவும் தப்பா நடந்திருந்தா மன்னிச்சிருங்க, பிழைக்க வந்தவன் என கும்பிட்டு எழுந்தான். ஐயா அவனோடு உட்கார்ந்து கொண்டார். விடியும் வரை கீதாரி தன் குடும்பத்தை பற்றியே பேசிக்கொண்டிருந்தான். அன்றிரவு ஆற்று மணலில் படுத்து கிடந்தபோது அடித்த ஆட்டுக்குட்டிகளின் பால் வாடை அவனுக்கு பிடித்திருந்தது. சிகரெட் புகையும் அடங்கிவிட்டது. அவன் மரத்தோடு சரிந்து நின்று கொண்டிருந்தான். வெம்பா படர ஆரம்பித்து அடுத்திருக்கும் மரம், வீடுகள், வேத கோயில், வான் கோழி எதுவும் தெரியவில்லை. எல்லாமும் வெம்பாவினுள் போய்விட்டன. மரத்தின் இலை இலையாக வெம்பா படுகிறது. குளிர்ச்சி கொண்ட மரம் அசைவற்று நின்றது. அவன் எதையும் பார்க்காமல் இருக்க கண்களை மூடிக்கொண்டான். பட்டை உதிர்ந்த மரத்தில் ஈரம் குபுகுபுவென ஊறுகின்றது. அடைக்காமல் விட்டு போன கோழி குஞ்சுகள் வெம்பாவில் மாட்டிக்கொண்டு சப்தமடைகின்றன. அவன் தளர்ந்து போயிருந்தான். மெல்ல தான் மரத்தினுள் புகுந்து விட்டது போலவும் எல்லா கிளைகளும் தன்னிடமிருந்தே கிளைக்கின்றன எனவும் உணர்வு கொண்டான். இப்போது மரத்தின் முண்டுகளும் வெடிப்பும் அசைவற்ற தன்மையும் அவனுக்கு துக்கத்தையே தந்தன. தன் கைகள் கட்டப்படாமல் உயரே அசைத்து கொண்டிருப்பதாக தோணியது. மரத்தின் வயிறு திறந்து அதனுள் புகுந்து கொண்டது போன்றும் பசுமை சாறுகள் தன் உடலெங்கும் ஓடுவதாகவும் வெகு பாதுகாப்பான இடத்தினுள் தான் பதுங்கியுள்ளதாகவும் உணர்ந்தான். உடல் பருமன் அழிந்து மரமெங்கும் நீண்டது. ஊரின் உயரத்துக்கு வியாபகம் கொண்டிருந்தது மரம். அண்ணாந்து பார்த்தபோது ஆயிரக்கணக்கான இலைகளும் காய்களும் வினோதமாக தோன்றின. புங்கை இலைகளை சொருகி கொண்டு வேட்டைக்கு போனதன் ஞாபகம் திரும்பியது. வேட்டைக்கு செல்லும் ஐயாவின் பின்பு உடம்பில் தலையில் இலைகளை குத்தி கொண்டு துணை வேட்டையாடி தெரு சுற்றி வரும்போது அறுபட்ட கோழியின் இரத்தம் தெருவெங்கும் திட்டு திட்டாக படியும். ஆகாசம் கூட இப்போது கலங்கிய இரத்த திட்டை போல சிதறிக்கொண்டிருந்தது. ஈரம் நிரம்பத் தொடங்க உடல் துவண்டு உறக்கத்தினுள் இழுத்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு புள்ளியில் பனி சில்லிட அவன் உறக்கம் கொண்டான். எதுவும் அப்போது நினைவில் இல்லை. வெயில் பட்டபோதே நினைவு வந்தது. அந்த சிறுவர்கள் இருவரும் எதிரில் உட்கார்ந்திருந்தனர். சிறுவர்களில் ஒருவனிடம் அவனின் சூரி கத்தி இருந்தது. அதை காட்டி மற்றவர்களை மிரட்டி கொண்டிருந்தான். மைதானம் பிரகாசமாகி மரம் அவனை வெளியேற்றியது போல் திமிரி நின்றது. ஊரின் அமைப்பே மாறியிருந்தது. அவனை கூட்டி போக வந்திருந்த ஆட்கள் குளித்து படிய தலைவாரி இருந்தார்கள். மரத்தில் சரிந்திருந்த அவன் தலையை நிமிர்த்து பார்த்தபடி பேசிக்கொண்டார்கள். கரங்கி போய் கிடக்கான், கஞ்சி தண்ணி கொடுத்து தான் கூட்டிட்டு போனோம். சிறுவர்களில் ஒருவன் வேகமாக ஓடி தண்ணீர் செம்பும் கஞ்சியுமாக வந்தான். எதையும் குடிக்க முடியவில்லை, வயிற்றை புரட்டியது. பெண்கள் சிறு குழந்தைகளுக்கு கள்ளப்பயல் காட்டி கொண்டிருந்தார்கள். வெயில் ஏறி இருந்தது. இரவில் பார்த்த முகங்கள் எல்லாம் மாறியிருந்தன. அவனை தெரு வழியாக நடத்தி கூட்டி போகும்போது நாய்கள் குலைத்தபடி பின்தொடர்ந்தன. அவன் தெரு தாண்டும்போது திரும்பி வந்த மைதானத்தை பார்த்தான். மரம் வெயிலில் நின்றிருந்தது. இரவிலிருந்து கீழே இறங்க வழியிட்டு திரிந்த இரண்டு எறும்புகள் வேகமாக மரத்தில் இறங்கத் தொடங்கின. அவன் தலை இருந்த இடம் வந்ததும் திகைப்படைந்து நின்று மெல்ல கால்களை நகர்த்தி ஊர்ந்தன. மரம் தன் உருவில் இருப்பதாக உணர்ந்ததும் வேகமாக இறங்கி தரையில் போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் ஊரை கடந்து போயிருந்தார்கள். சூரியன் உச்சிக்கு வந்திருந்தது. நாளை மற்றொரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.